வணக்கம்பர்களே, தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 5 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த 5 முக்கியமான அறிவிப்புகளில் எந்த அறிவிப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துச்சு, எந்த அறிவிப்பு உங்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துச்சு அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு, 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான முதல் திருப்புதல் தேர்வானது பிப்ரவரி 9 முதல் 15 வரை நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது திருப்புதல் தேர்வு மார்ச் 28 முதல் ஏப்ரல் 4 வரை நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான முதல் திருப்புதல் தேர்வானது பிப்ரவரி 9 முதல் 16 வரையும், இரண்டாவது திருப்புதல் தேர்வானது மார்ச் 28 முதல் ஏப்ரல் 5 வரை நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நாளை பள்ளிகள் திறக்க உள்ள நிலையில் புதிய திருப்புதல் தேர்வு அட்டவணையை தேர்வுத்துறை வெளியிட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு, பொது விநியோக திட்டத்தின் கீழ் செயல்படும் நியாய விலை கடைகளில் பணிபுரியும் விற்பனையாளர்கள், கட்டுநர்கள், குடும்ப அட்டைதாரர்களுக்கு தகுதியான அளவில் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை முறையாக விநியோகம் செய்ய கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அவர்களால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அரிசி கடத்தல் போன்ற முறைகேடுகளில் ஈடுபடும் நியாய விலை கடை பணியாளர்கள் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும், குற்ற வழக்கு தொடரப்பட்டு தொடர்புடைய பணியாளர்களை பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் எனவும் அமைச்சரான ஐ பெரியசாமி எச்சரித்துள்ளார். மூன்றாவது, செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ராதாகிருஷ்ணன் கூறியது என்னவென்றால், தற்போது தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்று குறைந்து வருகிறது. ஆனால் கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை, நாமக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், நீலகிரி உள்ளிட்ட பகுதிகளில் நோய் தொற்று அதிகமாக உள்ளதாகவும் தெரிவித்தார். நோய் தொற்றை பொறுத்தவரை 5% பேர் மட்டுமே மருத்துவமனைக்கு வருவதாகவும், 95% பேர் வீட்டு கண்காணிப்பிலேயே உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், தேர்தலுக்கும் நோய் தொற்று பரவலுக்கும் சம்பந்தமே இல்லை எனவும், கூட்டம் அதிகமாக இருந்தால்தான் நோய் தொற்று அதிகரிக்கும், எனவே சமூக வலைத்தளங்களில் தவறான செய்திகளை பரப்ப வேண்டாம் என்றும், சரியான செய்திகளை பகிருங்கள் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் டெல்டா இன்னும் முழுமையாக வெளியேறவில்லை எனவும், அடுத்த 2 வாரத்தில் கொரோனா பரவல் மேலும் குறையலாம் எனவும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நான்காவது அறிவிப்பு, விவசாயிகள் நெல்லை கொள்முதல் செய்ய நிலையங்களிலேயே இணையவழி பதிவு செய்யப்படும் எனவும் நுகர்பொருள் வாணிப கழகம் தெரிவித்துள்ளது. அடங்கல் ஆவணம், ஆதார் நகல் உள்ளிட்ட ஆவணங்களை விவசாயிகள் சமர்ப்பித்தால் இணையவழியில் பதிவேற்றம் செய்து டோக்கன்கள் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டும் உள்ளது. கடைசியாக 5ஆவது அறிவிப்பு, தமிழகத்தில் நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் வழிகாட்டு நெறிமுறைகளை பொது சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள், 1. 15 முதல் 18 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு தடுப்பூசி கட்டாயம் என அறிவுறுத்தல் வேண்டும். 2. ஆசிரியர்கள் 2 டோஸ் தடுப்பூசி கட்டாயம் செலுத்திருக்க வேண்டும். 3. பள்ளிகளில் முகக்கவசம், தனிமனித இடைவெளியை கடைபிடிக்க அறிவுறுத்தல். 4. நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் உள்ள மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு பள்ளிகள் வருவதை தவிர்க்க வேண்டும். 5. மதிய உணவு இடைவெளியில் மாணவர்கள் கூட்டமாக அமர வேண்டாம். 6. ஆசிரியர்களும் மாணவர்களும் நாள் முழுவதும் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். 7. 2 முறை கிருமிநாசினியால் கைகளை சுத்தப்படுத்த வேண்டும். 8. வகுப்பறை நுழையும் போது உடல் வெப்ப பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும். கடைசியாக, கொரோனா பரிசோதனை செய்திருந்தால் முடிவு வரும் வரை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இவ்வாறு அந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டும் உள்ளது. இந்த 5 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.